போர் முடிந்த காலத்திலிருந்து எம் இனம் நோக்கி நீட்டப்பட்ட உலக நாடுகளின் துணைக்கரங்களை பற்றி இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மனிதனாய் இன்று வரை செயற்பட்டு வருகிறார் சுமந்திரன். அவர்களோடு சமதைப்பட்டு உட்கார்ந்து பேசும் சட்ட அறிவு, சமயோசிதம், விட்டுக் கொடுத்தல், தந்திரம் என அனைத்து தகுதிகளும் அவரிடம் நிறைந்து கிடக்கின்றன. நம் நாட்டின் பேரினவாத தலைவர்கள் கூட தமிழர் நலம் பற்றி பேசுவதானால் சுமந்திரனோடு தான் பேசி வருகிறார்கள். இதுதான் யதார்த்தத்தின் நிலை. உண்மையை சொல்ல போனால் நமது மற்றைய தலைவர்கள் எல்லாம் வெறும் போடுதடிகள் போலத்தான். உலக நாடுகளிடமும் பேரின தலைவர்களிடமும் சுமந்திரனுக்கு சமனான செல்வாக்கு எமக்கும் உண்டு. சுமந்திரனுக்கு இருக்கக்கூடிய சட்ட அறிவு, ஆளுமை எமக்கும் உண்டு என்று துணிந்து பேச இன்றைய தமிழ் தலைவர்கள் எவர்க்கேனும் தகுதி உண்டா? சிலர் வீம்புக்காக உண்டு என்பார்கள். அது உண்மையானால் ஏன் இதுவரை மேட் சொன்னவர்களில் ஒருவரும் உங்களை திரும்பியும் பார்க்கவில்லை? சரக்கிருந்தால் மிடுக்கு இருக்கும் என்பது பழமொழி. சுமந்திரனை ஒழிக்க நினைக்கும் தலைவர்களிடம் சரக்கும் இல்லை, மிடுக்கும் இல்லை. ஆசையும் சுயநலமும் மட்டும்தான் அளவுக்கு அதிகமாயிருக்கிறது. அதை தகுதியாய் வைத்து மக்களை திசை திருப்ப முயல்கிறார்கள். யதார்த்தவாதி வெகுசன விரோதி என்பார்கள். எவ்வளவு பெரிய உண்மை! சுமந்திரனின் யதார்த்தத்தை வெகுசன விரோதமாக்கும் இத்தலைவர்தனை காண அறிவறுப்பாக இருக்கிறது. மாற்றம் வராவிட்டால் துளையப் போகிறது நம் இனம்.